அற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இருக்கிறது வந்து நீங்கள் கேள்விப்படாத ஒரு டெம்பிளில் இருக்கேன். அது என்ன கேள்விப்படாத டெம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் கொட்டாரக்கரா தாலுக்காவில் இந்த ஊர் பெருசா பௌத்திரேஸ்வரம்ங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இந்த பௌத்திரேஸ்வரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே சகுனிக்கு கோயில் இருக்குது. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், சகுனிக்கு கோயில் இருக்குது. சகுனிக்கு கோயில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னாக்க, இட் இஸ் வெரி ரேர் இல்லையா? திஸ் இஸ் த ஒன்லி டெம்பிள் அரவுண்ட் இந்தியா, ரைட்? திஸ் இஸ் த ஒன்லி டெம்பிள் இன் இந்தியா அளவில் இந்த ஒரே கோயில் தான் சகுனிக்கு இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துகிட்டா, பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்தப்போ வந்து அந்த தங்கள்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்களாம், ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த இதில் வந்து பகுஸ்தீஸ்வரம்னு வந்தது தான் பின்னால் மருவி இந்த பேரில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், மோர் தென் 2000 இயர்ஸ் ஓல்டு. அந்த மரம், ஒரு மரம் இங்கே இருக்குது, ஸ்தல விருட்சம், அது வந்து 2000 வருடம் பழமையானது அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிச்சு. கம்பக மரம் அப்படின்னு இந்த மரத்துடைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த சகுனி டெம்பிளுடைய ஏரியா. இந்த சகுனி டெம்பிள் வந்து கருவறைக்கு வந்து சுவர் கிடையாது, மேலே வந்து கூரெல்லாம் கிடையாது, ஓப்பனாக தான் இருக்குது. இதை நான் இன்னும் கூட தெளிவாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு ஹிஸ்டரி கொடுக்கறதுக்கு இங்கே நம்ம கோயில் ஸ்டாஃப் இருக்கார். சார், உங்கள் நேம்? ஆனந்த் அப்படின்னு சொல்லி, ரைட், ஆனந்த் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர், கோயில் ஸ்டாஃப் இருக்காங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நானும் பேசுகிறேன், அது இந்த கோயிலையும் நல்லா சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து திரு ஆனந்த் அவர்கள் இந்த கோயிலை பற்றின விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார் ப்ளீஸ். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள். திஸ் இஸ் த ஒன்லி டெம்பிள் ஃபார் சகுனி. இருங்க இருங்க. திஸ் இஸ் த ஒன்லி டெம்பிள் ஃபார் சகுனி இன் த இந்தியா. As we know, the temple has many cultural and very peculiarities in the history also. Because we know, all know that in the history, while looking into the Mahabharata stories and Rama, etc., we see that the Shaguni is a villain character. But here, we are not making him like a villain. Because in the land or in the place, we all see him like a hero. Because to the people and to the village, he is doing many, many good things. And every rituals and every practices of the temple is also related to a Dravida culture. It's related to Dravida culture, not to Brahmana culture. We see him like a person who is residing with us. Because we give him the things that we are using, like alcohol, hen, and all the things which we are brought in the home, like fruits, vegetables, etc., etc., are made give to him. We also give him Murukkan. That means Vettilai Paakku, etc., we are also given to him. And also the temple, we look around the temple, we can see many trees and many places like this stone, is a kalathettu, and the stone here is also very years and years old. In the early ages, we can see that many people who are walking, and the government in the last older times, the kings of that people time, they made this for taking rest there. This is the main, we renovated this, but these all are also the specialities over here. And also, while looking into the temple, you can see there is no upper gopurams here. Because we see that for rain, any type of climate, he is ready to vishas, and also he is sitting like a man. He's like sitting like a man. And also, the main features of the temple are many peoples around the world are also coming. The main specialty of the year is every month of February, second week, we are celebrating Ulsavam. Many people around the world are coming here, and also more than around 20-25 floats, etc., were also made to come here, and they will surround here. And he is very, very much happy while seeing the festivals, items, and also we make programs till the morning, every night, also season. It's a 9 days program, and also we can see flags here. This is a specialty of the flags. It's not like any other temple. This flag are meant to be here for 1 year. In the time of that kodiyettu, by hanging the temple, when the ulsavam, the festival is begin, it will be hanged by each individual for satisfying their needs, for praising the Lord, it will be hanged. For 1 year, it will be hanged there.
இட் வில் பி ஒன்லி ரிமூவ்டு அண்ட் த டைம் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் சீசன். Oh, that's a very speciality of this temple. In every temples in Hindu cultures, it will be hanged festival for festival season. The flag will be hanged, and after the festival is done, the flag will be removed. But here, for 1 year, this festival, the flag will be hanged. And also, you can see there's more than thousands of flags are here, because more than thousands of people are here to make the flag and very rush here. Okay, these are the main specialities and peculiarities of the temple. And days like Tuesday, Friday, Saturday are special to him, because that are the days when the Shaguni is in very happy mood and he is trying to do something. And the temple has three staffs for the puja purpose. The main one is Urali, his name is Tulasi, and the second one is Pini. I have two assistants are there. One is Murali, and the second other one is the Balan. He is leaving today. And also they are making the pujas and other things here. Okay. தேங்க் யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் வெரி ப்ளசன்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ என்ன அவர் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்கிறேன். அதாவது உலகத்திலேயே சகுனிக்கு டெம்பிள் இருக்கிறது, கோயில் இருக்கிறதுங்கிறது இதுதான் ஒரே ஒரு பிளேஸ். கொல்லம் மாவட்டம் கொட்டாரக்கரா தாலுகாவில் இங்கே இருக்குது. இந்த சகுனிக்கு கோயில் அப்படின்னதுமே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இங்கிட்டு வாங்க சார், லென்ஸில் வெயில் அடிக்கக்கூடாது. ஆ, ரைட். அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சகுனிக்கு கோயிலா குடும்பம் வரைக்கும் பக்கத்தில் வாங்க, ஏன்னா சவுண்ட் எடுக்கணும்ல. அப்போ சகுனிக்கு கோயிலா அப்படின்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ரைட்டு, அப்போ நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். எனக்கும் ஆச்சரியமாக தான் கிளம்பி வந்தேன், இருக்கா இல்லையான்னு தெரில, நம்ம பார்த்துட்டு வரலான்ட்டு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் சகுனிக்கு டெம்பிள் இருக்குது, கோயில் இருக்குது. இந்த கோயிலுடைய வித்தியாசம் என்னென்னா, சகுனியுடைய கோயிலில் கருவறையில் சோறு கிடையாது, மேலே கூரை கிடையாது. அதே மாதிரி இங்கே நிறையா ப்ரேயர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. மெயினாக இங்கே வர்றதுங்கிறது வந்து பில்லி, சூன்யம், ஏவல், பிளாக் மேஜிக் இது மாதிரியான விஷயங்களில் சிக்கி ரொம்ப சிரமப்படுறவங்க, அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் சரியாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ரெண்டாவது, இங்கே வேண்டுதல் வந்து பல விதத்தில் இருக்குது. கோழியை வேண்டுதலாக கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து பிராந்தி பாட்டில் வேண்டுதலாக கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து ஆடு கொடுக்கறதுங்கிறது உண்டு, அப்புறம் மணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது இல்லாமல் எனக்கு பின்னால் கொடி இருக்குது பாருங்கள், இந்த கொடியில் வந்து ப்ரேயருக்காக வேண்டிக்கிட்டு கொடி கட்டிட்டு போகிறது. இந்த கொடி வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படியே கட்டியே தான் இருக்குமா, அது இடையில அவுத்தெல்லாம் போட மாட்டாங்களாம். அந்த ப்ரேயர் நிறைவேறி இருக்குது. அத்தனை கொடி கட்டியிருக்குன்னா எவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் வந்து மாசாணியம்மன் கோயிலில் வந்து பொள்ளாச்சியில் வந்து இந்த மிளகாயை அரைச்சி அப்புறதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்கே வந்து இந்த கொடியை கட்டுறதுங்கிறது ஒரு ஐதீகம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பில்லி சூன்யம் மேவல் அப்படிங்கிற மாதிரியான பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட வகையில். அப்போ சகுனியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டா, அவர் பண்ணினது எல்லாமே பெரிய சிக்கலான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டு. ஆனாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையா கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சகுனி ஏன் இந்த மாதிரிலாம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல சகுனிக்கு கோயில் இருக்குதுங்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இது வந்து பெரிய அளவில் பிரபல்யமாக இருக்குது. எவ்ரி இயர் வந்து ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரியில் மகோத்சவம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க, கேள்விப்பட்டோம். இப்போ நாங்களும் நிறையா அந்த இதில் பூஜைக்கு பணம் கட்டியிருக்கோம். இது வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த லைவ் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் போட்டது. இதுக்கு வந்து எனக்கு கூட வந்து சென்னையை சேர்ந்த திரு வேல்முருகன் வந்து கூட வந்து அவர் தான் எனக்கு இதை கைட் பண்ணார். இங்கே இருக்கு, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட கைட் பண்ணார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவருடைய ஓட்டுநர் திரு ஜஸ்டின் கூட வந்திருக்காரு, அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கும் கோயிலுக்கு வந்துட்டு போங்க, நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தான் அதை சொல்கிறேன். இப்போது சார் வந்து கூட வர்றார், வாங்க சார், இங்கிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம், 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 வணக்கம். ஸோ இந்த கோயிலினுடைய விசேஷம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டும் நம்ம வந்து இன்னொரு லைவில் சந்திக்கலாம். நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் உங்களோட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி கோயிலை வந்து ஒரு தடவை சுற்றி காமிச்சிட்றேன், நீங்கள் பார்த்துடலாம். ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸு. இங்கே முன்னாலேயே வந்து பரிவார தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா நம்மதில், அது மாதிரியான கோயில்கள்லாம் இருக்குது. இதை அடுத்து வந்து இங்கே ஆலமரம் இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மரம் தான் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது கருவறைக்கு பின்னால். அதில் பார்த்தீங்கன்னாக்க கருவறையில் ஓப்பன் ஸ்பேஸில் கூரை இல்லாமல், மேற்கூரை இல்லாமல், சுவர் இல்லாமல்,
கருவறை இருக்குது, ஓப்பனில் இருக்குது. இங்கே மேலே தான் வந்து இந்த கொடியெல்லாம் வேண்டுதலுக்காக கட்டியிருக்கக்கூடிய கொடிகள்லாம் இருக்குது. இது இல்லாமல் முன்னாடி வந்து விளக்கு மாடம், அதை அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு கால் தூண் மண்டபம் இருக்குது. அதை தான் ஆனந்த் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மண்டபத்தை, இந்த மண்டபத்தில் தான் வந்து பஞ்சபாண்டவர்கள்லாம் வந்து தங்களுடைய இதை வந்து எடுத்துக்கிட்டாங்களாம். அது என்ன, ஆயுதங்களை பங்கிட்டு கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அந்த மண்டபம் தான் இந்த மண்டபம். இது ரொம்ப பழமையான மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மேலே வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து அந்த கல் தூண் இருக்குது, வெளியில் வந்து செங்கல்ல வச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கல் தூணெல்லாம் வந்து இந்த கல் மண்டபம், நாலு கால் மண்டபம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊரில் ஆயிரங்கால் மண்டபம் எல்லாம் பார்த்துருப்போம், அது மாதிரியான கல் மண்டபம். இது இல்லாமல் பின்பக்கம் வாசல் ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு அந்த கோயிலை பற்றின விஷயங்களை எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த செட்டப்பில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை புதுமையாக பார்த்ததுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து லைவாக காமிச்சதுக்கான காரணம். ஸோ இனி வந்து நம்மளாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் சகுனிக்கு கோயில் இருக்குங்கிற விஷயம். மீண்டும் நம்ம இன்னொரு லைவில் சந்திப்போம். நமது நண்பர்கள், ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறுன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். ஆமாப்பா.